வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார்ம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே பெல் ஐக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம். அப்படினா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புதிதாக ஆடு வளர்க்கும் நண்பர்கள் கொட்டகை அதுவும் பறன் கண்டிப்பான முறையில் போடணுமான்ற பற்றி தான் ஒரு முழு காணொலியாக இருக்க போகுது. அதனால் பார்த்து முழுமையாக பயனடைஞ்சுக்கோங்க. நம்ம புதிதாக வளர்க்குற நண்பர்களுக்கு தான் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். நம்ம வந்து விதைகள் வித்துட்டு வந்துட்ருக்கோம். கோஎஃப்எஸ் 29 சவுண்டல்லா கத்தி வேலி மசால் எல்லா விதைகளும் நம்மள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அரைக்கிலோலேருந்து நம்ம உலகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அப்படி ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும், அதில் கூட காண்டாக்ட் பண்ணி கூட பாருங்கள். நம்ம வந்து புதிதாக வளர்க்கும் நண்பர்கள் எப்படின்னா, எடுத்தோன்னே பறன் ஒரு சில பேர் போயிடுவாங்க. அவங்க பறன் போயிட்டாங்கனாலே ஒரு மிகப்பெரிய தோல்வி ஆயிரும். அது எதனாலனா, நம்ம வச்சுருக்க மொத்த காசையும் நம்ம வந்து பறன் மாதிரியே முதலீடு பண்ணுற மாதிரி வரும். கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் வரும். ஏன்னா நம்ம வந்து அது எதை டபுள் மடங்காக நம்ம வந்து செட்டே போட்டு வச்சிடலாம். அப்படி செட்டு போட்டோம்னாலே போதும், நம்ம ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா செட்டுனா தரையிலேருந்து தான் நம்ம கூட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேலை பழுக்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும். ஆனால் இந்த பறன்கள் அப்படி இல்லை. ஆனால் நம்ம வந்து பறன்களையும் டெய்லியும் கூட்டணும். ஆனால் செட்டு வேலை அளவு இதோட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நம்ம பணம் அதிகமான அளவில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கண்டிப்பான முறையில் முதலீடு பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆடுகள் மேலே தான் அதிகமான அளவில் முதலீடு பண்ணணும். அதுவும் நீங்கள் புதிதாக இருக்கீங்கன்னா ஆடை கண்டிப்பான முறையில் நீங்கள் கட்டி போட்டே வளாங்க. ஏன்னா அதனுடைய ஒவ்வொரு ஆட்டினுடைய நடவடிக்கையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆடு சோர்வாக இருக்கும், ஒரு ஆடு கண்ணிலேருந்து ஏதாச்சும் சவந்து போகும், ஒரு சில நேரம் மூக்குழுவும், அந்த மாதிரி காய்ச்சல் வரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஜெயிக்க முடியும். அவுத்து விட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்தோடனே அவுத்து விட்டு வளர்த்தீங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அப்படி அவுத்து விட்டு வளர்த்தீங்கன்னா எல்லாமே குண்டகமண்டாக ஓடிட்டு இருக்கும், நல்லா விளாண்டுட்டு தெரியும். ஒரு சிலது சோகமாக இருக்கும், ஒரு சிலது இது கம்முன்னு இறைய தின்னுட்டு ஃபுட்லாக்கு கூட இருக்கும். அது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய கொட்டகத்தை டெய்லியும் கூட்டுங்க. அப்படி கூட்டினா தான் அந்த சாணியில் முதக்கொண்டு நம்ம ஒரு இதெல்லாம் இருக்குது. ஏன்னா சாணி கொஞ்சம் கட்டியாக போட்டுருச்சுன்னா அதுக்கு வந்து செரிமானத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்றபோது நம்ம வந்து அடர் தீவனத்தை ரொம்பவும் கம்மியாக போடணும். அந்த மாதிரி போட்டால் தான் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். மேலும் நம்ம வந்து அடர் தீவனத்தை அளவுக்கு அதிகமாக அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆடு வந்து இறப்பு சந்திக்கும். அதை நம்ம தவிர்க்கணும்னா கண்டிப்பான முறையில் நம்ம வந்து டெய்லியும் கொட்டகத்தை கூட்டணும். அப்படி கூட்டி வச்சுக்கிட்டே தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கட்டி போட்டு வளர்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது. இது புதிதாக வளர்க்குற நண்பர்களுக்கு மட்டும்தான். கட்டி போட்டு வளர்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்குற நம்ம தீனி கரெக்டாக கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு 200 கிராம்னா அந்த 200 கிராமே முழுமையாக அந்த ஆட்டுக்கே போய் சேரும். இதே இது அவுத்துட்டு வளர்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஆடு கம்மியாக சாப்பிடும், ஒரு ஆடு கூட சாப்பிடும். அப்படின்றபோது தான் இந்த வயிற்று உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது. இந்த பிரச்சனைனாலே பல தீமைகள் கூட நடக்கும். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் கூட ஒரு ஆடு இறந்து போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிட்டோம், கவனித்து இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனையும் வரவில்லை. ஏன்னா அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம கற்றுக்கிட்டோம்னா இந்த விஷயத்த அடுத்த முறையில் இந்த மாதிரி தப்பை நம்ம செய்யவே கூடாது. அதுவும் இல்லாமல் ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பெட்டை ஆடுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி கிடாக்கள் ஆகட்டும், நீங்கள் முழுமையாக ஆடு மேலேயே முதலீடு அதிகமான அளவில் பண்ணுங்கள். செட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழேயே போட்டுருங்க. அப்படி கீழேயே போட்டால் தான் நல்லது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல முறையில் சம்பாதிச்சிட்டோம், இதில் லாபம் அதிகமான அளவில் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பான முறையில் நம்ம வந்து பறன் போகலாம். பறன் போய் பெரிய அளவுலேயே நம்ம செய்யலாம். அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு லாபம் இருக்கும். எடுத்தோடனே நம்ம வந்து பறன் போகிறனால தான் அது ஒரு லாபம் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகுது. குறிப்பாக ஆடு வாங்குறது கூட காசு இருக்காது, ஏன்னா கடன் வாங்கி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த காணொலியை மூடி இதாக சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு நன்றி, வணக்கம்.